தருஷ்ட நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நூற்றாண்டு விழாவை பற்றி நமக்கு தெரிந்திருந்தாலும் இதில் வரலாறு என்ன என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. 1921 முதல் 2021 வரை இந்த 100 ஆண்டுகளில் என்ன நடந்தது, அந்த வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று சட்டமன்ற நூற்றாண்டு விழாவும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் படத்திறப்பு விழாவும் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதற்கான வேலைகள் கடந்த சில நாட்களாகவே தீவிரமாக நடைபெற்று வந்தது. நேற்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற வளாகத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் படத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வை ஒட்டி கண்ணை கவரும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தலைமைச் செயலகம். தலைமை செயலகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு துப்பாக்கி ஏந்தி போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தீயணைப்பு வீரர்கள், அதிவிரைவு படையினர், போக்குவரத்து காவலர்கள் என 3000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தலைமை செயலகத்திற்குள் செல்லும் ஒவ்வொரு வாகனமும் தீவிர சோதனைக்கு பின்பே உள்ளே அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழா ஏற்பாடு குறித்து அதிமுகவின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதாவது 1937 சட்டப்பேரவை தொடங்கியது என்றும் 2037 நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட வேண்டும் என்றும் அதிமுகவின் தலைவர்கள் கூறி வந்தனர். அவர்களின் கருத்துக்கு பதிலை வீசிவிட்டு திட்டமிட்டபடியே முக ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு நேற்று சட்டமன்ற நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது. சட்டமன்றம் சார்ந்த விழாக்களை விமர்சையாக கொண்டாடி மகிழ்வதில் திமுகவுக்கு இணை திமுக என்றே சொல்லலாம். அதாவது தமிழக சட்டமன்றத்தின் பொன் விழா கொண்டாடியது, பவள விழா கொண்டாடியது, வைர விழா கொண்டாடியது என தமிழக சட்டமன்றத்தின் வழிநெடுகிலும் திமுகவின் கால் தடங்களை பார்க்க முடியும். சரி, இப்பொழுது தமிழக சட்டமன்றத்தின் இந்த 100 ஆண்டுகளின் வரலாறு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் முதலே தனித்து நின்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்பட்டது தமிழ்நாடு. தற்போது இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற பேரவை முன்பிருந்த சென்னை மாநகரத்தின் நீட்சியாகவே கருதப்படுகிறது. 1919 சீர்திருத்தங்களால் தான் சட்டம் இயற்றும் சபை என்ற அடிப்படையில் இந்தியர்களுக்கு ஆட்சி நிர்வாகத்தில் பகுதி வாரியாக பொறுப்பாட்சிகள் வழங்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் 1921 சென்னை உள்ளிட்ட 9 மாகாணத்தில் புதிய சட்டமன்றங்கள் தனித்தனியாக உருவாக்கப்பட்டன. அதுவரை மக்கள் பிரதிநிதிகள் நேரடி தேர்தல்களின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படாமல் வணிகர்கள், பட்டதாரிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் வழியாக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தனர். இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைத்து அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் 1909 இந்திய அரசியலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் பிராமணரல்லாத உயர்சாதிகளுக்கும் மத சிறுபான்மையினருக்கும் அரசியலில் சம உரிமை என்பதை தாண்டி அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து 1919 மான்ஃபோர்ட்கள் சீர்திருத்தம் செய்யப்பட்டு அதை மொத்தமாகவே அவர்களின் கையில் வழங்க வழிவகுத்தது. சென்னை உள்ளிட்ட 9 மாகாணத்தில் ஆட்சி நிர்வாகத்தின் தலைவர்களை ஆளுநராக ஏற்றுக்கொண்டு சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்கியது. அதுவரை ஒன்றிய அரசாங்கத்தின் முழு கட்டுப்பாட்டில் இருந்து வந்த மாகாண அரசாங்கங்கள் மான்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் மூலம் சுயமாக பொறுப்பாட்சி நடத்த உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்திய அரசு சட்டம் 1919 இயற்றப்பட்ட பின்னர் 1921 தேர்தல் நடத்தப்பட்டு முதல் முறையாக சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற பேரவை முதல் முறையாக சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டையில் 1921 ஜனவரி 9 நடக்கப்பட்டது. 1920 முதல் 1937 வரை சென்னை மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறை நடைமுறையில் இருந்தது. அது ஓர் அவை கொண்ட சட்டமன்றமாக செயல்பட்டது. ஆனால் மாகாண அரசாங்கத்தின் முழுமையான அதிகாரங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை. ஒரு பகுதி அமைச்சரவையிடமும் மற்றொரு பகுதி வழக்கம் போல ஆளுநர் தலைமையிலான நிர்வாக அவையிடமே இருந்து வந்தது. அமைச்சரவையின் பொறுப்பில் இருந்த துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் என்றும் ஆளுநரின் பொறுப்பில் இருந்த துறைகள் ஒதுக்கப்பட்ட துறைகள் என்றும் வகைப்படுத்தப்பட்டது. நீதி, நீர்ப்பாசனம், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளும், கல்வி, நூலகம், உள்ளாட்சி, மக்கள் நலவாழ்வு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளும் இரட்டை ஆட்சிக்கு ஏற்றாற்போல் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. இந்நிலையில் 1921 சென்னை உள்ளிட்ட 9 மாகாணங்களின் சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் சிறப்பாக செயல்பட்டு தொடர்ச்சியான அரசியல் சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்தனர்.
அப்போது ஆட்சி பொறுப்பில் இருந்த நீதி கட்சி கல்வி மற்றும் சமய விவகாரங்களில் தனது கொள்கைகளை வலுவாக வகுத்து கட்டமைத்தது. தற்போதைய தமிழக சட்டப்பேரவை பதிவு காலம் 5 ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் 1921 தமிழக சட்டப்பேரவை பதிவு காலம் வெறும் 3 ஆண்டுகளாக மட்டுமே இருந்தது. ஆனால் சென்னை மாகாணத்தின் அதிகார பொறுப்புகளை தன் கைவசம் வைத்திருந்த ஆளுநர் இந்த பதிவு காலம் முடிவதற்கு முன்பே ஆட்சியை கலைக்கவும் பதிவு காலம் முடிந்ததற்கு பின்பும் ஆட்சியை தொடரவும் அனைத்து அதிகாரத்தையும் தன் கைவசம் வைத்திருந்தார். இந்திய ஒன்றியத்தின் 9 மாகாணத்தில் 1921 16 ஆண்டுகளாக ஆளுநர் மற்றும் அமைச்சர் என 2 ஆட்சி முறையே இருந்தது. 1919 நடந்த சீர்திருத்தத்தை போன்றே 1935 சட்டப்பேரவை சீர்திருத்தம் நடந்தது. இதில் 2 ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு சுய ஆட்சி முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசு சட்டம் 1935 216 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றமும் 56 உறுப்பினர்களை கொண்ட சட்டமேலமையும் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தின்படி நடத்தப்பட்ட தேர்தலுக்கு பிறகு 1937 ஜூலை மாதம் முதல் சட்டப்பேரவை பதவியேற்றது. 1927 சட்டமன்றமும் 1937 சட்டப்பேரவையும் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து உலக போரில் இந்தியர்களை ஈடுபடுத்தப்பட்டதை கண்டித்து 1939 சென்னை மாகாணத்தின் அமைச்சரவை விலகியது. அதைத் தொடர்ந்து 1946 சட்டப்பேரவையின் அடுத்த தேர்தல் நடைபெற்றது. 1947 ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்திய அரசு சட்டம் 1947 உருவாக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1952 முதல் தமிழக சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது. அதற்கு முன்பு 3 ஆண்டு காலமாக இருந்த பதவி காலம் அதற்கு பின்பு அதாவது 1952 5 ஆண்டு காலமாக மாற்றப்பட்டது. முதல் ஆட்சி பொறுப்பில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து காமராஜர் அவர்களும் ராஜாஜி அவர்களும் முதல்வர்களாக இருந்தனர். அதையடுத்து 1957 இரண்டாம் சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது. இந்த ஆட்சி காலத்தில் சென்னை ஆந்திரா எல்லை பிரச்சினை காரணமாக ஆந்திரா சட்டப்பேரவையிலிருந்து ஒரு உறுப்பினர் சென்னைக்கு மாற்றப்பட்டார். அதன் காரணமாக 205 இருந்த சட்டப்பேரவையின் உறுப்பினர் எண்ணிக்கை 206 உயர்ந்தது. 1957 முதல் 1962 வரையிலான காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் மற்றும் பக்தவச்சலம் ஆகியோர் முதல்வர்களாக இருந்தனர். 1965 மேற்கொள்ளப்பட்ட தொகுதி சீரமைப்பு நடவடிக்கைகளின் விளைவாக சென்னை சட்டப்பேரவையின் உறுப்பினர் எண்ணிக்கை 234 உயரப்பட்டது. அதுவரை காங்கிரஸ் ஆட்சி மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் 1967 திராவிட அரசியலின் தொடக்கமாக மாறியது. காங்கிரஸை ஆட்சி அமைப்பிலிருந்து அகற்றிவிட்டு திமுக அரியணையில் ஏறியது. அதைத் தொடர்ந்து 1971 அமைக்கப்பட்ட 5வது சட்டப்பேரவை 1976 கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரமாணத்துக்கு வந்தது அதுவே முதன்முறை. 1977 6வது தமிழக சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது. 1975 தொகுதி சீரமைப்பு நடவடிக்கைகளின் காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட 234 தொகுதிகளில் முழுமையாக தேர்தல் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1980 தமிழகத்தின் 7வது சட்டப்பேரவையும் 1985 8வது சட்டப்பேரவையும் அமைக்கப்பட்டன. 8வது சட்டப்பேரவை நடந்த அதே ஆண்டில் நவம்பர் 1 தேதி 1937 இரு அவைகளாக இருந்த சட்டமன்றம் ஒரே அவையாக உருவெடுத்தது. இப்படி ஆட்சியும் காட்சியுமாக தமிழகத்தில் மாறிக்கொண்டே இருக்க தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு 1921 கணக்கில் கொண்டு 100வது விழாவை நேற்று விமர்சையாக கொண்டாடி முடித்தது. திமுகவின் விவாதத்தின்படி பார்க்கையில் 1921 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது. அதில் நீதி கட்சி தான் ஆட்சி செய்து வந்தது. இதை கணக்கில் கொண்டுதான் 2021 திமுக 100வது விழாவை கொண்டாடியது. ஆனால் இந்த 100வது விவகாரத்தில் பலரும் குழப்பிக் கொள்வது சட்டமன்றம், சட்டமன்ற மேலாண்மை. 1921 நிறுவப்பட்டது சட்டமன்றம், 1937 நிறுவப்பட்டது சட்டமன்ற மேலாண்மை. இதை இரண்டையும் குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை என்றும் தமிழக அரசின் இந்த நிலைப்பாடு சரியானதுதான் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அரசியல் சலசலப்புகள், ஆட்சி கலைப்புகள், குடியரசுத் தலைவர் ஆட்சி என எத்தனையோ சிக்கல்களை தாண்டி இந்த 100வது பயணம் வியக்கத்தக்க ஒரு பயணம் என்றுதான் கூற வேண்டும்.
மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.